இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மளை பார்த்து ஒரு ரெண்டு விஷயத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை பார்த்து ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படின்னா வந்து, ஒன்று வந்து இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, இதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம், நம்ம இதுக்கு வந்து நம்ம பயப்படுறதே கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக மீம்ஸ் போட்டு ஜாலியாக கொரோனாவை வந்து ஒரு சர்வசாதாரணமாக எதிர்கொள்கிறோம் இல்லையா. என்னன்னா அவங்க இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இது என்ன இவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க, இவ்வளோ சாதாரணமாக இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒட்டுமொத்த உலகமே ஆச்சரியமாக நம்மளை புத்து பார்த்துட்ருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், திரம்பகேஸ்வரை யாகம் பண்ணி கொரோனா வைரஸ் வந்து சுத்தமாக வந்து பண்ண போகிறாராமா, இது எந்த விதத்தில் சாத்தியம்? முதல் திரம்பகேஸ்வரன் அப்படின்னா என்ன, ராமரோட ஒய்ஃப் இருக்காங்களையா சீதை, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சீதையாக இருக்கும்போது அவங்களும் வந்து இந்த திரம்பகேஸ்வரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வில்லு, இது ரெண்டுமே வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். அப்போ சீதையோட அவங்க அப்பா வந்து ஒன்ஸ் அப்பான டைம் உழும்போது அந்த கலப்பை இருக்கு இல்லையா, கலப்பையில் சிக்கி வெளியில் வந்துடும் இந்த வில்லு. ஸோ அந்த வில்லை உடைக்கிறவங்களுக்கு தான் சீதையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ராமர் உடைச்சி சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கலடா வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வில்லுக்கு பேர் தான் வந்து திரம்பகேஸ்வரம். அதுக்கான வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது, இந்த மந்திரம் தான். ஸோ இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ப்ராப்பராக வந்து உச்சரிக்கும் போது, குறிப்பிட்ட சிலரால் உச்சரிக்கப்படும் போது எப்பேற்பட்ட ஒரு நோயும் கிருமியும் வந்து நம்மளை விட்டு அகன்றும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. இதுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக 1000 எதிர்கருத்துகள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அது தவறு தான், அது முற்றிலும் அறிவியலுக்கு புறம்பானது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கேள்வி கேட்க வேண்டியது வந்து ஒரு ஊடகத்துறையை, இவ்வளோ பெரிய பத்திரிக்கையாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு 4 செய்திகளை வந்து போட்டிருக்காங்க, இது எப்படி வந்து நீங்கள் போடுறீங்க, என்ன என்ன சொல்கிறீங்கன்னே தெரில. வெளியில் வந்து கைதட்டினா வந்து எல்லாத்துக்கும் பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க, 7 மணி நேரத்தில் வைரஸ் கிருமி அழிஞ்சிருங்கிறாங்க, மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து ஏதோ மருந்து தெளிக்கிறாங்கிறாங்க. என்ன உங்களுக்கு சுத்த பைத்தியகரத்தனமாக இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறேன் வந்து இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகிறான் ஆன்டி மோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன்டி மோடி மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு இப்போ இருக்க இந்த மீடியா சேனல்கள்லாம் இருக்கு இல்லையா, டிவியில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டு பிபிசியாக இருக்கட்டும் இல்லை மற்ற வெளியில் இருக்க வெளிநாட்டில் வந்து நம்மளை பற்றின நியூஸ் போடுவாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து எப்படி மற்ற நாடுகளை இப்போ சைனாவில் வந்து இந்த மாதிரி இப்போ நோய் பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நியூஸ் போடுற மாதிரி வெளிநாடுகளில் நம்மளை பற்றின நியூஸ் போகும். நீங்கள் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப்பில் பாருங்கள் இல்லையா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்மளை பற்றி சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னடா நாடுன்னு காரித்து போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியுமான்னு பாருங்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம், இந்த மாதிரி ஒரு கிருமியோ இல்லைனா ஒரு ஆபத்தோ வந்துச்சுன்னா நீ எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத வந்து உன்னுடைய அறிவியல் பூர்வமான சிந்தனையால் உன்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் கண்டுபிடிடா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வாங்க யாகம் பண்ணலாம் சரியாயிரும் அப்படின்னா எந்த விதத்தில் இது நியாயம்? அதையும் நீங்கள் எடுத்து மீடியாவில் போடுவீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன?